வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டை சிறப்பு விருந்தினர் மருத்துவர் சாய் லட்சுமிகாந்த் பாரதி. வணக்கம். வணக்கம். ஜெயலலிதாவினுடைய மருத்துவ விவரங்கள், அது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குழுவினுடைய அறிக்கை வந்திருக்கு. ஆறுமுகசாமி நீதியரசர் அவருடைய அறிக்கை, அந்த அறிக்கையில் வந்து பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அந்த பார்வையில் முக்கியமாக ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறீங்க? மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்றதுனால அவங்களோட உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்றது வந்து பர்சன்டேஜ் வைஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து 40 வயசுக்கு உள்ள ஒருத்தருக்கு பண்ணுறதுக்கும், 60 வயசு ஒருத்தர் உள்ளவருக்கு பண்ணுறவருக்கும், 90 வயசு உள்ள ஒருத்தர் பண்ணுறதுக்கும் அதோடைய அவுட்கம்ஸ், அதாவது அதோடைய அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய அவுட்கம் என்னவாக இருக்குன்றதை வந்து நம்ம வயசு பேஸ் பண்ணியும் சொல்லலாம், அந்த ட்ரீட்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அவுட்கம் வரும்ன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஆறுமுகசாமி கமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்காததுனால அவங்க உயிர் போயிடுச்சு அப்படின்னு திட்டவட்டமாக அவங்களால அந்த அறிக்கையால் இல்லை, எந்த மருத்துவராலையுமே சொல்ல முடியாது. இங்கே எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப முகத்தில் அரைஞ்சா மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வழங்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து யாருன்றதே கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது யார் வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி, இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு முழு மூச்சாக ஒருத்தர் வந்து இது பண்ணி தான் ஆகணும், இதுக்கு இதனால் வர்ற பாதிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ நாங்கள் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கோ எனக்கோ ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்னா என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தைகளையோ அவங்கக்கிட்ட வந்து கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் வாங்குவாங்க. அந்த சைன் போடுறவங்க தான் எனக்கு, நான் உள்ள ஆப்ரேஷனுக்கு போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது வந்து நாங்கள் இந்த டாக்டர் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த டாக்டர் எங்ககிட்ட சொன்னதை இந்த மாதிரி நடந்துச்சு, முறையில் என்னென்ன பண்ண போகிறோன்றது சொல்லியிருக்காங்க, இதோட பக்க விளைவுகள் என்னன்றது சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் எங்களுடைய அப்பாவையோ என்னுடைய கணவரையோ நான் வந்து உள்ளே அனுப்புகிறேன், இந்த சிகிச்சைக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். அதுதான் வந்து கன்சென்ட்ன்றது இங்கே பிரச்சனையே, அதுதான் நான் நினைக்கிறேன். இது வந்து மருத்துவ ரீதியான காரணங்களால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததாக எனக்கு தெரியல. இது முழுக்க முழுக்க ஒரு நிர்வாக ரீதியான இன்டெசிசிவ்னஸ், அதாவது டெசிஷனே எடுக்காமல் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு தானாக பழச்சிக்குவாங்கன்ற நம்பிக்கையில் அவங்க கடைசியாக கைவிட்ட ஒரு சூழ்நிலையை தான் நான் பார்க்க முடியுது. இல்லை, ஒரு சாதாரண ஒரு நபருக்கான ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு அனாமதேயமோ ஒருத்தர் வந்து மயக்கமாய் கிடக்கிறாரு, அவர் ஒரு அரசு மருத்துவமனை தூக்கிட்டு வராங்க, அவர் யாருன்னு தெரியல, அதுக்கு வந்து சிகிச்சையை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அவரை வந்து வீட்டிலேருந்து கொண்டு வராங்க. அப்படி வரும்பொழுது அவருக்கான பொறுப்புகள் மிகப்பெரிய, ஏன்னா அரசியல் ரீதியாகவும் இருக்குது, நீங்கள் வந்து அரசாங்க ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அடுத்து முதலமைச்சருக்கு கீழே வந்து மந்திரிகள் இருக்காங்க. வயசும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வயசு இல்லை, 65 வயசு தான் அவங்க இறக்கும்போது, 66-65 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அவர் அனாமதேயமாக ஒருத்தர் ஜிஹெச்க்கு வரார் அப்படின்னா அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றதை பற்றி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றதை ஒரு மருத்துவராக வந்து, அது வந்து கடமை, புரியுதுங்களா, ஒரு மருத்துவரின் கடமை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓகே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காசு வருமா வராதான்றது ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து விபத்துக்கு வந்து நம்ம முதலமைச்சர் வந்து 48 மணி நேரத்தில் வந்து கொடுக்குற காசை வந்து இவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை, ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். இப்போ அந்த ப்ராப்ளம் ப்ரைவேட்டில் கூட இல்லை. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு டாக்டருடைய வேலை என்னென்னா, அந்த அனாமதேய இவரும் ஒரு மனிதர் தான், அவரும் ஒரு உயிர் தான், அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுத்து தான் ஆகணும், எடுத்து தான் எடுக்க தான் செய்வாங்க. பட் ஜெயலலிதா விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கே ஒரு பயம் இருந்திருக்கா மாதிரி தான். ஏன்னா நம்ம வச்சு ஏதாவது ஒன்று ஆகிடப்போதோ, நம்ம வந்து சரின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜரை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் பழி ஏற்றுக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு வார்டெக்ஸ்க்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் வந்து இந்த ஆறுமுகசாமி அறிக்கை வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரே குரலில் வந்து அவருடைய பல உருவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய சொல்லக்கூடிய டோன் என்னவா இருக்குன்னா, இந்த அறிக்கையை வந்து சசிகலாவை மட்டும் குற்றம் சொல்லுது, அதை எப்படி சசிகலாவை மட்டும் குற்றம் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி தான் நிறையா பத்திரிகையாளர்கள் வெவ்வேறு ஊடகங்கள்லையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சசிகலா மட்டும்தான் வந்து அவங்களுடைய, அதாவது ஜெயலலிதாவும் அவங்களும் ஒரே வீட்டில் வசித்ததற்கான ஆதாரம் வந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு அவங்க இருவரும் ஒன்றாக இருந்தாங்கன்னா, ரேஷன் கார்டிலே இருவருடைய பேரும் ஒரே இதில் ரேஷன் கார்டில் இருக்கிற அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மருத்துவ முறையாக இருக்கட்டும், இவங்களுக்காக கொடுக்கப்படாத மருத்துவ முறையாக இருக்கட்டும்,
எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்க வேண்டியது சசிகலா தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சசிகலா தான் இவங்களை வந்து வேணும்ட்டே பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க அந்த மாதிரி டிஸ்கஷனுக்குள்ளேயே நான் போகல. ஜெயலலிதாவின் உடலுக்கான பொறுப்பு, அவங்களுடைய உடல் உபாதைகளுக்கான பொறுப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் படியே சசிகலா தான் காரணம். ஏன்னா அந்த இப்போ அந்த கோர்ட்டில் கன்விக்ட் ஆனாங்க இல்லைங்களா, அந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட் கேஸு, அந்த கேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கூட இருந்தாங்கன்றதுக்காக தான் சசிகலா மேலே வந்து பழி சுமத்திருக்காங்களே தவிர, சசிகலா வந்து அவங்க கூட இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க ஜெயிலுக்குள்ளேயே போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது டெஃபினட்டாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ முறை கொடுக்கப்படாத மருத்துவ முறைகளுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது அவங்க தான். சட்ட ரீதியாக இல்லைன்னா கூட மனிதாபிமான ரீதியிலும் ஒரு மொராலிட்டிக்காகவும் அவங்க தான் தே ஆர் ரெஸ்பான்சிபிள். அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தட்டி கழிக்க முடியாது. அந்த அந்த நம்பிக்கையோட தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க இவ்வளோ நாள். வீட்டில் அவருடைய ரசங்கல்ல கூட பேர் சேர்க்கிறாங்கன்னா அந்த நம்பிக்கை நம்பிக்கை இருந்துதான். இப்போ அதுக்கு அடுத்ததான் வந்து தலைமைச் செயலாளருடைய வாக்குமூலம் அதில் இருக்குது. அதில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. நான் போய் பார்க்குறேன், வார்டிலே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் ஜெயலலிதா இருந்த காட்சியை நான் பார்க்குறேன், அதிர்ந்து போனேன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்தார் அன்றைய தலைமைச் செயலாளர். இந்த மாதிரி இதயத்தை பிளந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆறுமுகசாமி கமிஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அது வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்த ஒருத்தருக்கு அவர்களுக்கு வந்து அந்த சிபிஆர்ன்றது வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே நம்ம நெஞ்சுக்கொட்டை பிளந்துருப்போம், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது ஜாஸ்தி ஆகுன்றதுனால அந்த நெஞ்சுக்குட்டை ஏற்கனவே பிளந்து தான் இருக்குது. அதை இன்னும் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக இதயத்துக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற வைத்திய முறைகள்லாம் இருக்குது. இது யூஸ்வலாக ஆன் டேபிள் பண்ணுவாங்க, அதாவது ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கும்போதே இதே நின்றுச்சு அப்படின்னா அங்கே அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில சமயம் வார்டுக்கு வந்தபோது பேஷண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது சிபிஆர் கொடுக்க முடியாது. சிபிஆர்னா கார்டியோ பல்மரி ரிசஸ்டேஷன், அந்த அவசர உதவி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இதை ஓப்பன் பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா, ஒரு ஆஞ்சியோ கூட பண்ணாத ஜெயலலிதாவுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது உண்மையிலேயே அந்த ட்ரீட்மெண்ட் நடந்ததா? ஏன்னா ராம்மோகன் ராவ்ன்றவர் வந்து உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து தலைமை செயலாளராக இருந்தவர், அவருக்கான பொறுப்புகள் என்னன்னா முதலமைச்சரை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு. அவர் ஹீஸ் ஆன்சரபிள் டு த சிஎம் அரசாங்க ரீதியாக, அரசாங்க ரீதியாக. ஜெயலலிதா ஆஸ் அ பர்சன் விட்டுருங்க, ஜெயலலிதா ஆஸ் அ சிஎம்க்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னா சீஃப் செக்ரட்டரி தான் எடுத்துக்கணும். அதுதான் வந்து நியாயமும் கூட. அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஆறுமுகசாமிக்கிட்டேயே, நீதியரசர் ஆறுமுகசாமிக்கிட்டேயே மறைத்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா இல்லையான்றத இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன். எல்லாருமே இதை வந்து ஒரு குற்றப்பத்திரிகையாக பார்க்குறாங்க இந்த ஆறுமுகசாமி கமிஷனை. இது குற்றப்பத்திரிகை கிடையாது. இந்த மாதிரி ஒரு மர்மம் நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா முதல் கட்டமாக ஒரு போலீஸ்காரர் வந்து உங்கள்கிட்ட எத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டை விட்டு போனீங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் திரும்ப வந்தீங்க, எப்போ நீங்கள் பார்த்தீங்க இப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அறிக்கை மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றத வந்து அரசு தான் முடிவெடுக்கணும். இவங்க சொல்கிறதுல மர்மம் இருக்கா, உண்மையிலே மர்மம் இருக்கா இல்லையான்ட்டு அரசு வந்து தன்னுடைய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையும் மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிற போகிறதா தான் இப்போ சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் இதை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய விசாரணையை தான் நம்ம வந்து இன்னும் அதிகமாக பார்க்கணுமே தவிர, இப்போ வரைக்குமே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான காரணம் என்னென்னா மர்மம் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க மட்டும்தான் இருக்கு. இதில் இதில் இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நிச்சயமாக மர்மம் இருக்குது. மருத்துவ சிகிச்சைக்கு கொடுத்ததுக்கான இதில் மர்மம் இருக்கா இல்லையான்றதை விட முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தவங்க சரியாக முடிவெடுத்தாங்களா இல்லையான்ற கோணத்தில் தான் இதை விசாரிக்கணும். ஏன்னா மருத்துவத்துறையில் 1+1=2 எப்போவுமே சொல்ல முடியாது. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க 100% பழச்சிக்குவாங்கன்றது எந்த மருத்துவராலையுமே சொல்ல முடியாது. அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்புனாலே உயிரிழந்த நிறைய கேஸ்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த விசாரணை அமைக்காமல் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி யார், யார் இதை டிசைட் பண்ணது, ஏன் இந்த மாதிரி டிசைட் பண்ணாங்க அப்படின்றத விசாரித்தா மட்டும்தான் இதில் உண்மையிலேயே மர்மம் இருந்ததா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை, நீங்கள் சொன்ன விஷயத்தில் முதல்ல வந்து குறிப்பிட்டது தான், அதாவது நிறையா மீம்ஸ் பார்த்தேன் நான். இந்த மாதிரி வந்து ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டதே ஜெயலலிதாவுடைய மரணத்தினுடைய மர்மத்தை கண்டுபிடிக்க தான் அது இன்னும் மர்மத்தை ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் சொல்லிட்டீங்க நீங்கள். குறிப்பாக வந்து சசிகலா மீதான அந்த
ஒரு குற்றச்சாட்டப்பட்ட நாலு பேரில் சசிகலா மீதான காரணம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய ஒரு விஜயபாஸ்கர். ஆமாம், அதுக்கான வேல்யூஷன் என்ன, அதுக்கான வேல்யூ என்ன? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது, ஏன்னா அப்போ வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து விஜயபாஸ்கர், அவருடைய செயலாளராக இருந்தவர் வந்து ராதாகிருஷ்ணன். நீங்கள் வந்து சசிகலாவையோ இல்லை அன்றைய முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தையோ நீங்கள் வந்து அவ்வளோவா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்துருக்கவே முடியாது. பார்த்த இரண்டு முகங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கரும் ராதாகிருஷ்ணனும் தான். அவங்கள தான் அந்த அப்போலோ அறிக்கையை மக்களிடம் கொண்டு வந்து சொன்னது, அவங்க நல்லா இருக்காங்க இல்லை அப்படின்றத தொடர்ச்சியாக சொன்னதும் அவர்கள் தான். மோர் தேன் தட், அவங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஒரு சாதாரண இப்போது நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு இதில் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா டைரெக்டாக நம்ம மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை தான் வந்து எல்லோரும் டேக் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னாலே, ஒரு சாதாரண குடிமகனுக்கு கொடுக்கலன்னா கூட மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்று பதில் சொல்லணும்ன்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு முதலமைச்சருக்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுத்தாங்களா இல்லையான்றதை கண்காணிக்க வேண்டியது யார்? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராதாகிருஷ்ணனாச்சும் நம்ம விட்டுடலாம், அவர் ரொம்ப நாளாக மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து செயலாளராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர். விஜயபாஸ்கர்ன்றவர் ஒரு MBBS படித்த டாக்டர். இவருக்கு இன்னும் பொறுப்புகள் இருந்திருக்கா இல்லையா? மருத்துவ ரீதியான எல்லா காரணமும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து விஜயபாஸ்கர். ஒரு பேஷண்ட் என்ன கண்டிஷன் இருக்காங்கன்றத சொல்ல வேண்டியது அவர் தெளிவுபடுத்திருக்கலாம். கண்டிப்பா சசிகலாக்கு தெரியுதோ இல்லையோ இவர் வந்து மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை. சசிகலாக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமோ இருக்கோ இல்லையோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், அதை பத்தி நம்ம கேட்கல. மக்கள், நீங்க யாருக்கு அமைச்சரா இருந்தீங்க? சசிகலாக்கு மட்டுமா அமைச்சரா இருந்தீங்க, ஒட்டுமொத்த 7 கோடி தமிழர்களுக்கும் அமைச்சரா தான் இருந்தீங்க. நீங்க நாங்க ஓட்டு போட்டோமோ இல்லையோ ஜெயலலிதா அம்மையார் தான் எங்களுக்கும் முதலமைச்சராக இருந்தாங்க. எங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதை நீங்கள் சொல்லாமல் ஒரு மருத்துவராகவும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஒரு அமைச்சராகவும் நீங்கள் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிட்டீங்கன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதில் இந்த இடத்துல வந்து மருத்துவர் சிவகுமாருங்கிற ஒரு பேர் அடிப்படை, அவருடைய ரோல் என்ன? அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எந்த ரோலுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ் அ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, சம் ஏதோ ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் MBBS வித் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அண்ட் சம் ஸ்கின் ஸ்பெஷாலிட்டி ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஹை லெவல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு தெரியல. அவர் வந்து என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தரை பார்க்கவே இல்லை, என்கிட்ட வந்து சார் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டால், நான் ஹார்ட் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் டாக்டர்கிட்ட நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் அனுப்பி விட்டுருவேன். அதே ஆளுங்க வந்து எனக்கு சார் இந்த ஜுரம் அடிக்குது அப்படின்னா, இந்தாங்க இந்த மாத்திரைங்க போட்டுக்கோங்க அப்படின்னு மாத்திரை எழுதி கொடுக்குற அதிகாரம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. நான் என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு நான் செயல்பட்டுருக்கணும், அதை அவர் செயல்பட்டாரா இல்லையான்றத ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். கூடுதலாக வந்து வரக்கூடிய செய்தி வந்து என்னென்னா, ஒரு நோயாளி இந்த உணவு தான் சாப்பிடணும்னு மருத்துவர்கள் ரொம்ப அதில் வந்து இதாக இருப்பாங்க. ஒரு இவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் வேலை செய்யணும்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஜெயலலிதாவுடைய மெனு வந்து வெளியாச்சு. அது இந்த இதுலேயும் வந்து இந்த விசாரணைன்னு சொல்லி, ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதோ, அவங்களுக்கு வரும்போது சம் 800 கிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி அறிக்கையில் நான் படித்தேன். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அது தப்பாக நான் சொல்கிறப்ப வேல்யூஸ் தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் வரும்போது சுகர் கொஞ்சம் ஹையாக தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க சாப்பிட்ட உணவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் சாப்பிட்ருக்காங்க, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எதெல்லாம் செய்யக்கூடாது, சாக்லேட் ஐஸ்கிரீம் ஏதோ சம்திங் நான் அதை படித்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு, அவ்வளோ டீட்டெயில்ஸ் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அறிக்கையில் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம் தான். அந்த பார்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் ஆஸ் வெல் ஆஸ் தி கேர்டேக்கர்ஸ், யார் அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அதை அவங்களும் சரியாக வேலை செய்யலை, அதை கண்காணிக்க வேண்டிய மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த இடத்துல சரியாக வேலை செய்யலைன்னு தான் அர்த்தம். ஓ, இந்த மாதிரி சுகர் ஹையாக இருக்க பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் மேலும் மேலும் சுகர் ஆட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த நீர் சத்து குறைபாடுன்னு சொல்லி அட்மிட் ஆனாங்க இல்லைங்களா, உடம்புல சுகர் ஜாஸ்தி ஆகும்போது அதோட சுகரோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடம்புல இருக்க நீரை உறிஞ்சிரும். நீரை உரியும் போது தான் டீஹைட்ரேஷன் வரும். அந்த ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் மேலும் மேலும் சுகரை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி மாதிரியும் நம்ம பார்க்கலாம், இல்லைனா இவங்களுக்கு வந்து டோட்டலாக அவங்கள பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லைன்றது தான், அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படின்றது தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக இன்னொரு அறிக்கை நேற்று முன்தினம் வந்து வெளியானது இல்லையா, அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை, தூத்துக்குடி. ஆமாம்,
அது பற்றியான உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கொண்டது. ஆமாம், குறிப்பாக வந்து எடப்பாடிக்கான ஒரு விஷயங்கள் அதில் அடங்கும். இதில் இதில் ரெண்டுமே பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் திமுகவோட ரோல் எதுவுமே கிடையாது. கமிஷன் ஆணை அமைச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே அதிமுக தான். எடப்பாடி சட்டசபை வாசல்ல சொன்னது இது ரெண்டுமே எங்களுடைய இது தான். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசு தான் வந்து குற்றம் சொல்லியிருக்கு. இதில் திமுக வந்து இந்த ஆணையத்துடைய அறிக்கையை வந்து சட்டசபையில் வைத்தது மட்டும்தான் திமுக வேலையாக இருந்திருக்கு. இதில் ஆறுமுகசாமியாக இருக்கட்டும், அருணா ஜெகதீசனாக இருக்கட்டும், ரெண்டு நீதி அரசர்களுமே எந்த இடத்துலையும் திமுகவோ அதிமுகவோ எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லவே இல்லை. அன்பயஸ்டாக தான் அவங்க செயல்பட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அறிக்கைகளை நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு குரூரத்தன்மையோட போன அதிமுக அரசு செயல்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சுடலை கண்ணு. ஸோ அவருக்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் என்னங்க சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் ரேஞ்சில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த கேடராக தான் இருப்பார். அவர்கிட்ட போய் அவங்களால பிஸ்டலே ஹேண்டில் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு லாங் ரேஞ்ச் கன்னை கொடுத்து நீ போய் சுட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க, மனிதாபிமானம் உள்ள யாராலையுமே அதை ஏற்றுக்கவே முடியாது. மருத்துவராக விடுங்க, ஒரு அரசியல் விமர்சகராக விடுங்க, கட்சியில் இருக்கவங்க கட்சி சார்பற்ற ஒரு பொது சாதாரண பொதுமக்கள் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரே ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டாருன்னு அமைச்சர் இவங்க எல்லாருக்கிட்டையும் போய் வீடியோ வீடியோவாக எடுத்தாங்களே, இதை பற்றி ஒரு ஊடகமாச்சும் போய் மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கா? இத்தனைக்கும் அவங்க இன்னும் ஆளுங்கட்சியில் இல்லை. தூத்துக்குடியிலே போய் கேட்கணுமே, தூத்துக்குடியில் போய் தூத்துக்குடியில் எங்கே கேட்கணும்? தூத்துக்குடியில் மக்கள் தான் அனுபவிச்சிட்டாங்களே ஏற்கனவே. மற்ற இதில் போய் கேளுங்க ஒரு பூக்காராம்மா கிட்டே கேளுங்க, ஒரு மீன்காராம்மா கிட்டே கேளுங்க. போய் கேட்டிங்கல்ல மக்கள்கிட்ட, எத்தனை பேர்கிட்ட வந்து இந்த வார்த்தையை போட்டு காமிச்சு கேட்டிங்கல்ல? நீங்கள் நியாயமாக நடந்துக்கிற ஊடகவியலாளராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? நான் இந்த பார்த்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோடைய வீடியோவையும் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி மினிட் பை மினிட் அவருக்கு வந்து ரிப்போர்ட் போயிருக்குன்னு சொன்ன இது வந்து அந்த இதில் டாக்குமெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது தானே? ஆளுங்கட்சியை மட்டும் விமர்சிக்கிறதோடு நிறுத்திக்குவீங்களா? போன ஆட்சியிலையும் எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் விமர்சிச்சிங்க, இந்த வாட்டி ஆளுங்கட்சியான திமுகவை மட்டும்தான் விமர்சிக்கிறீங்க, எதிர்கட்சியான அதிமுகவை பற்றி எதுவுமே பேசுகிறதே இல்லை அப்படின்னா, இதை எந்த இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகமே இந்த மாதிரி ஒரு கரெக்டாக இருந்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி போன்ற இன்னும் கொடூரமான குரூரமான முதலமைச்சர்கள் தான் தமிழகத்துக்கு வாய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி பேசியிருக்காரு, இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த உயர்கல்விக்கான போகக்கூடிய அந்த குறியீடு இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலிட்ட மக்கள் வந்து சரியான விதத்தில் வந்து கல்வியை நோக்கி போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அது எங்கேருந்து வந்து ரவி சொல்கிறாருன்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். பீகாரில் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கிற மாநிலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா, அதில் டாப் 2 இடத்துல ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்கும், ஒன்று வந்து பீகார் இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருந்து வந்துட்டு உயர்கல்விக்கான இதில் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு சரியான நீதி வழங்கப்படலை அப்படின்னு சொல்கிறது வந்து வியப்புக்குரியதாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் ரவி மறந்துடுறாரு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெளியாக இருக்கிற எம்பிபிஎஸ் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி அவங்களுடைய மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5, அந்த மாதிரி ரொம்ப குறுகலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஸோ கால்டு மூளை வலிமை அதிகமாக இருக்கிற ஜென்ரல் கேட்டகரியை விட, உயர்சாதி ஏழைகளை விட எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 0.5 மார்க்கு 1 மார்க்கு டிஃப்ரென்ஸ் தான் அந்த கட் ஆஃப்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா, இவர் சொல்கிற விஷயங்களை நம்ம இதோட ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இவர் சொல்கிறது எந்த எப்படி வந்து ஒரு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து அநீதி இழைச்சிருந்ததுன்னா, அவங்களால நீட் போன்ற ஒரு கொடூரமான தேர்வில் கூட இவ்வளோ அதிகமான மார்க் வாங்க முடியும். 1. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருடங்களாக பார்த்திங்கன்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் திமுக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய அகில இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். பட்டியலின வாக்குகள் மொத்தமாக இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா திமுக கூட்டணியோ காங்கிரஸ் கூட்டணியையோ இவர்களால் வீழ்த்தவே முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இனிமேலுமே கூட.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த சிண்டு முடிகிற வேலை, இந்த மேலே உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிற அந்த ஆப்போசைத்த குரங்கு மாதிரி இவங்க வந்து நம்மக்கிட்ட ஓபிசி மக்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் நடுவில் ஒரு சண்டையை, ஒரு பிளவை வந்து ஏற்படுத்தணுன்ட்டு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதற்கு நிறைய பட்டியலின் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்லக்கூடிய ஐடிக்களும் சரி மக்களும் சரி உதவிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அஜெண்டா, இது ஒரு மிகப்பெரிய அஜெண்டா. நம்ம போன வாட்டி பேசின இது கூட பார்த்திங்கன்னா, அந்த ஓபிசி எப்படி வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் அகேன்ஸ்டான ஹேட்ரட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ரிசர்வேஷனில் படிக்கிறாங்க, உங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டதுனால அந்த சண்டைகள் குறைஞ்சிரும். இப்போ திரும்ப அந்த இதுவை அதிகமாக கிண்டில் பண்ணுறதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரவி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ரவி அவருடைய ஆளுநர் வேலையை மட்டும் பார்த்தா நல்லது, அவருக்கும் நல்லது, அவருடைய கட்சிக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத அரசியல் கருத்துக்களை சொன்னால் திரும்ப அரசியல் விமர்சனத்துக்குள்ளேயும் நம்ம அவரை போட்டு, நம்ம அவர் பேசின பேச்செல்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் எஸ்சி எஸ்டிக்கு என்னங்க வேலை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். சனாதன தர்மம் நாலு வர்ணத்தை மட்டும்தான் சொல்லுது. அந்த நாலு வர்ணத்துக்குள்ளேயும் வராத எஸ்சி எஸ்டி மக்களை பற்றி, சனாதன தர்மத்தை பற்றி தூக்கி பிடிக்கும் ஆளுநர் ரவிக்கு என்ன அக்கறை இருக்கிறது? அவர் யார்? நீ அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவரா? நீயே ஒரு நிர்ணய பதவியில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிற. நீ வந்து இந்த அரசு எப்படி செயல்படுது, இந்த இது எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறதுக்காக உனக்கு வந்து அந்த பதவியில் ஒன்று உட்கார வைக்கல. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் பாஸ் ஆகி உங்ககிட்ட வருதுன்னா அதை நீ சைன் போடுறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. யூ ஆர் அ க்ளோரிஃபைட் பெண், அவ்வளோதான். புரியுதுங்களா? அந்த பெண்ணில் கையெழுத்து போடக்கூட முடியாமல் ஒரு 19 சட்டங்களை வந்து நிலுவையில் வைத்து விட்டு, இங்கே வந்து நீங்கள் வந்து தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்கள் வந்து பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? முதல்ல அது திமிருந்தான் சொல்ல முடியும். அந்த திமிர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கம்யூனிட்டியோடைய திமிரு தான். நேற்று சில பேர் வந்து அண்ணாவை பற்றி தரை குறைவாக பேசி இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசுடைய குழுவில் ஒரு அரசு அவருடைய பணியை உணர்ந்து கொண்டு அதை அதிமுக போட்டாலும் சரி இருந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி விட்டு பெருந்தன்மையை அதை திமுக அரசு அனுமதிக்குது. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைத்த ஒரு தலைவனையே வந்து அரசு தான் புரிஞ்சுக்கணும் யாருக்கிட்ட உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணா கூட வாழ்க வசவாளர்கள் தான் சொன்னார்களே தவிர வசவாளர்களை வாழவைன்னு சொல்லலை. புரியுதுங்களா? நீங்கள் போய் உங்களை திட்டுற ஒருத்தனுக்கு நீங்களாக போய் ஒரு பதவியை கொடுக்கறதும், அவனை தூக்கிவிட்டால் அவன் நமக்கு சாதகமாக இருப்ப, இது வந்து நம்மளுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த தவறையும் அதே தவறையது நம்மளுடைய இன்னொரு செய்கிறாரு. அதை எப்படி நற்பண்புன்னு நீங்கள் சொல்ல முடியும்? இது வந்து நம்ம வந்து இயேசுநாதர் மாதிரி ஒரு கல்ட்டுக்காக நம்ம, ஒரு மதத்துக்காக நம்ம செயல்படலையே, ஒட்டுமொத்த மக்களுக்காக நம்ம செயல்படும்போது அந்த மக்களை அடிக்க வர்றவனை திரும்ப அடிக்கணும்ன்ட்டு தான் எல்லா மக்களும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஆனால் அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பதவி கொடுத்து அவன் இப்போ நம்மளை திட்டி, இதெல்லாம் தேவையா? இது இந்த கோணத்தில் பார்க்குறத விட இன்னொரு கோணத்துலையும் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆட்களை நம்ம அரசுக்குள்ளே இருந்து அவர்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்த முடியாத அளவுக்கு இந்த அரசு செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சனாதன தர்ம கருத்துக்களை வந்து இணைய தமிழ் இதுக்குள்ளே அவரை திணிக்க முற்பட்ட போது அதை நம்மளுடைய அரசு தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதோடைய வெளிப்பாடாக கூட இந்த கோபம் இருந்திருக்கலாம். நம்ம அது தெரியாம காரணம்ன்ற மாதிரி இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்ற பேர் இருக்கிற வரைக்கும் அண்ணாதான் ஆள்கிறாருன்றதை இன்னை வரைக்கும் பத்ரி சேஷாத்திரிகள் வந்து நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த விதத்துல பத்ரிக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தில் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.